பகவானோட கிருபையினால அதுவும் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி எவ்வளவு சாநித்தியமானவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த லோகமே வந்து ஒரு 8-9 மாதம் ரொம்ப சிரமத்தில், அதாவது பகவான் நான் எப்பவுமே பஜனையில் சொல்லுவேன், அவனை தவிர வேறு கதி கிடையாது. நம்ம எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பணம் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மனுஷாலாக இருந்தாலும் சரி, எதுவும் பண்ண முடியாது, அவன் மட்டும்தான் கதிங்கிறத வந்து இப்போ லோகத்துக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கும். அதை காமிக்கிறதுக்கு பகவான் பண்ணின ஒரு சின்ன லீலை, சின்ன லீலை. அது மட்டுமில்லை, பகவத் சிந்தனை ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கு. பகவானை சிந்தனை பண்ணுறதுலேயும் வந்து காரியார்த்தமாக எடுத்து ரொம்ப நம்ம எல்லாமே செல்ஃபிஷாக இருந்து பகவானை பூஜை பண்ணுறதில், பஜனை பண்ணுறதில், பகவானை கும்பிட்றதில் கூட செல்ஃபிஷ் ஆகிட்டோம். நமக்கு ஏதாவது வேணும், சௌரியம் வேணும்னா சுவாமியை கும்பிட்டுப்போம், நமக்கு மட்டும் கிடைச்சா போகிறோம், பக்கத்தாத்துக்காரால் கூட கிடைக்க வேண்டாம். அது மாதிரி சுவாமி நம்மளை கொடுக்கலன்னா அவனை கண்டுக்கிறதே இல்லை. இல்லை ஒருவேளை நம்ம அவன் கேட்டது கிடச்சிட்டு வச்சுங்க, அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி நமக்கு எப்போ ஒரு வாண்டிங் வருதோ அப்போ தான் பகவானோட ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஸ்ரத்த குறைஞ்சி போயிடுது. அப்போது பகவான் வந்து இந்த மாதிரில குழந்தை சேட்டை பண்ணினான்னா முதல்ல சொல்லி பார்ப்போம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதட்டி பார்ப்போம், ரொம்ப தாங்க முடியல வச்சுங்கோ சின்னதாக ஒரு தட்டு தட்டும், ரொம்ப அடிக்க மாட்டோமே, சின்னதாக இப்படி சுவாமி சின்னதாக ஒரு தட்டு தட்டியிருக்கான் நம்ம எல்லாரையும். இனிமேலாவது புத்தி வரட்டுண்டா, இனிமேலாவது சத்தையாக இருங்கோ, காலை பிடிச்சிக்கிறது வந்து கெட்டியாக பிடிச்சுங்கோ. திரௌபதி எப்படி சமர்ப்பணம் பண்ணினாலோ அது மாதிரி எங்கிட்ட சமர்ப்பணம் பண்ண கூட நான் பார்த்துக்கிறேன்னு நமக்கெல்லாம் புரியறதுக்காக இந்த ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கான். எத்தனை பேருக்கு புரியறதோ அவளெல்லாம் சுவாமி கரையாற்றி கொண்டு போயிடுவான், புரியாதவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் எத்தனை லீலையில் இருக்கோ தெரியாது, ஏன்னா கலி இப்போ பிராத காலத்தில் தான் இருக்குது. அதுக்கே நம்ம இத்தனை ஒரு கோரங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னா, ஆனால் அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது எதுன்னா, இந்த மாதிரி ஏதோ கிராமங்கள்லையும் எதுலேயும் நடக்கிற நாம சங்கீர்த்தனமும் உபன்யாசங்களும் நிறைய பாராயணங்களும் சப்தாகமும் அது மாதிரி, அதுதான் வந்து 99% இருக்கிற ஈவியில் வந்து ஒரே ஒரு 1% இருக்கிற அந்த குட் திங்கை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கு. ஏன்னா நிறைய ஊரில் வந்து கிட்டத்தட்ட மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஒன்றும் நடக்கலை. கிட்டத்தட்ட 8-9 மாதமாக நிறைய ஊரில் உற்சவங்கள்லாம் நின்று போயிடுது இந்த வருஷம். ஒரு வருஷம் பிரேக். ஆனால் நம்ம ஊர் சுவாமி வந்து அப்படி பண்ணிக்கல, இந்த வருஷத்து உற்சவத்தை எப்படியாவது ஒரு என்னன்னா நம்ம நினச்சி சங்கல்பம் பண்ணிட்டா கூட அவர் நடத்திக்கணும்னு நினச்சா தான் நடக்கும் இல்லையா. நான் கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துலேருந்தே பாஷ்யத்தில் பேசிகிட்டு இருந்தேன், பாஷ்யம் கொரோனா ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஊரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்று கூட்டம் வந்துட போகிறதில்லை, அதனால் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு ஒன்று எப்படியாவது வாங்கி, எனக்கு என்ன ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் தான், இ பாஸ் போண்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் காலையில் ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் ஒரு கல்யாண உற்சவமாக சுவாமிக்கு நடத்திடுவோம். 183 வருஷம் நடந்திருக்கு, 186 பிரேக்னு வரக்கூடாது. ஏன்னா பகவான் தீர்மானம் பண்ணியிருப்பான் அப்போவே நடக்கும்னு,
இருந்தாலும் நமக்கு அந்த சிரத்தை இருக்கான்னு சுவாமி வந்து லேசாக பார்ப்பான். இத்தனை வருஷம் நடத்திருக்காரு, இந்த வருஷம் இவ்வளோ கஷ்டத்தில் நடத்துகிறாலாம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணினாலும் பண்ணுவான். அதனால் நமக்கு நம்ம வந்து மனசால் அதை நினச்சிக்கணும், அவன் நடத்தி வச்சுக்குவான் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்து பகவான் வந்து இந்த 2020க்குள்ளேயே அவனோட உற்சவத்தை, அந்த இந்த வருஷத்து உற்சவத்தை நடத்திக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் இத்தனை சந்தோஷத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஒரு சங்கடமும் கூட. பாகவதர் வந்து அவர் தான் என்னை இந்த ஊருக்கு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஊருக்கு என்ன சொல்லி என்னை கூப்பிட சொல்லி சொன்னவர் கோவை பாகவதர். இல்லைன்னா எனக்கு இந்த ஒரு சுவாமியோட, சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு புண்ணியம் கிடச்சிருக்காது. அவரால் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதங்கள்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது. அதாவது பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிங்க் வச்சுருப்பான், யார் மூலமாக யார், யார் மூலமாக யார் அப்படின்னு. பகவானோட சரணாகதி அடைஞ்சு இன்றைக்கி கரெக்டாக சுபம் இன்றைக்கி அவருக்கு. அதனால் ஸ்தூலமாக இல்லையே தவிர பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக பகவான்கிட்ட என்ன பாகவதாலெலாம் நாமஸ்மரணம் பண்ணிகிட்டு இருக்கிறாலாம் ஒன்றும் நிறைய பக்தர்கள் கேட்கணும்னு பண்ணுறா. பகவான் கொஞ்ச நாள் கேட்கணும்னு ஆசைப்பட்டு பகவான் வந்து அழிச்சுட்டா என் பக்கத்தில் கொண்டு பாடுறா அப்படிங்கிற அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம இப்போ மெட்ராஸில் ஒருத்தருக்கார், பாம்பேயில் ஒருத்தருக்கார், நம்ம கண் முன்னால் பார்க்க முடியுமா? இல்லை, நேரில் வந்தால் தானே பார்க்க முடியும். அது மாதிரி அவள் ஏதோ சுவாமி கூட இருக்கா, நம்ம கூட இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு மனசை சமாதானப்படுத்திக்கணும். அவளோட பகவான் கிருபையில் ஒருவேளை அதுக்காகத்தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போனார கூட தோன்றது, தெரியலையே யாருக்கு என்ன லிங்க்கு என்ன வருவோம், சுவாமி வந்து என்ன சங்கல்பம் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்த முதல் வருஷத்துலேருந்தே எத்தனையோ ஊர்களை போய் பாடுறோம், எத்தனையோ வருஷத்துக்கு 200 பஜனை பண்ணுறோம். ஆனால் சில சுவாமியோட சாநித்தியங்கள் நம்ம மனசு ஆகர்ஷணம் பண்ணிடுறது அப்படின்னா அதுக்குன்னு அதுக்கும் நமக்கு ஏதோ ஒரு லிங்க்குக்கான கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். வந்த முதல் வருஷத்துலேயே நமக்கு மனசில் அத்தனை ஒரு பிடித்தம் உண்டாகி இந்த சுவாமிகிட்ட ஏன் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடாது, அப்போ எனக்கு வேண்டுதல் இருந்து ஏன் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசில் தோண வச்சு அதை உடனே நிறைவேற்றி வச்சு நீ இங்கே வருஷா வருஷம் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு தூண்டுகோல் தானே. அதுக்கப்புறம் 2-3 பிரார்த்தனையை பண்ணி வச்சு இப்போ இந்த பையனை கூட எனக்கிட்ட சொன்னேன்னா, இப்போ எங்கள் மாப்பிள்ளையோட அத்தை பையன் தான், அதை பிரமாவை பாடுறவன், சிட்டி யூனியன் பேங்கில் வேலை பார்க்குறான், மெட்ராஸில் இருக்கான். அவள் அண்ணா அவளை வர முடியல, அவள் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகணும் பார்த்துட்டுருக்கா. இப்போது அக்கா வந்து சொன்னேன், அவனையும் கூட்டி அவனுக்கு ஒரு எக்ஸாம், அதனால் வர முடியல, அவனும் டிக்கெட் வாங்கியிருந்தான். இந்த ராமர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கூடா, அங்கே வந்து வருஷா வருஷம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, அடுத்து உடனடியாக உனக்கு 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே நல்ல தகவல் கிடைக்கும் பாரு, அந்த ராமரோட நாங்கள் அந்த மாதிரி பரிபூர்ணமாக அனுபவிச்சுவாது அப்படின்னு சொல்லியும் கட்டாயம் வரேன் அப்படி சொன்னால் இங்கே உட்காரும் போதே சொன்னேன், வருஷா வருஷம் இங்கே வந்து நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்து கலந்துப்பேன் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, கட்டாயம் நடக்கும். அவருக்கு வேறு ஒன்றும் பிரீத்தி இல்லை, அவருக்கு நாமா நிறைய அவரோட நாமாவை சொல்லணும், அதுதான் பிரீத்தி. ஏன்னா பெரிய சபாக்களில் போய் பாடுறதோ பெரிய கூட்டத்தில் போய் பாடுறதோ பெரிய சமாச்சாரம் இல்லை, அது எல்லோரும் வருவா. இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் யாருமே இல்லாது ஏகாந்தமாக சுவாமிக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் ஆள் தேவை இல்லையா? அவன் கேட்டால் போருமே, அவன் தானே கேட்கணும், வேறு மனுஷாக கேட்டு என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி நன்னாருக்க சொல்லுவா அவ்வளோ தானே, அதோடு முடிஞ்சுவிடுமே. ஆனால் அவன் கேட்டால் அவன் மனசில் ஒரு இடம் பிடிச்சிட்டு வச்சுங்கோ, நமக்கு இந்த ஜென்மா இல்லை, இன்னும் எத்தனையோ ஜென்மா எடுத்தாலும் இந்த நாமா சொல்லக்கூடிய, நாமா கேட்கக்கூடிய, நாமா கைங்கரியம் பண்ணக்கூடிய ஜென்மாவாக சுவாமி கொடுப்பானே, அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? அதனால் அந்த ராமச்சந்திரமூர்த்தியோட கிருப்பையினால் நம்ம எல்லாருக்கும் முதல்ல நல்ல தேக ஆரோக்கியம், அதுதான் இந்த மோஸ்ட் வாண்டட் உலகத்துக்கு ஃபுல்லாக. ஏன்னா நான் தான் நீங்களே கேட்டிருப்பேன் எல்லாம், 3 திங்கு வந்து 3 சமாச்சாரம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது, பகவான் மட்டும்தான் அனுகிரகம் பண்ணணும். 1, முதல்ல ஹெல்த், 2வது பீஸ் ஆஃப் மைண்டு. எத்தனை பணம் இருக்கட்டும், மனசாந்தி இல்லை வச்சுங்க வேஸ்ட்டு இல்லையா? 3வது சத்சங்கம், சத்சங்கத்தில் கலந்துக்கணும், சத்சங்கத்தில் ஈடுபடணும்னு பகவான் அனுகிரகம் பண்ணியிருந்தால் வழி அது நடக்காது. இல்லைன்னா வாசல் வழியாக போயின்னு இருப்போம், உள்ளே வர தோணாது, நாம காதுக்குள்ளே போகாது. கோடி ஜென்ம புண்ணிய சாதனை சாதியிலேன்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம்,
அத்தனை கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஷணமேவ கண்ணியம் மண்ணியே பூர்வ புண்ணியன ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணை சொல்ல. கிருஷ்ணான்னு ஒரு தடவை ஸ்மரணம் பண்ணுறதுக்கு பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா நம்ம இத்தனை நாமா கேட்குறது சொல்கிறதுக்கு எத்தனை ஜென்மாவும் பாக்கியம் பண்ணியிருப்போம் இல்லையா? அதை நினச்சி பார்த்தா தான் நம்ம அந்த ஜென்மாவோட அந்த வெயிட்டேஜ் தெரியும் நமக்கு. நமக்கு சாதாரணமாக தோன்றது என்னமோ ஒரு பஜனை என்னமோ சீதா கல்யாணம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லை, இந்த ஜென்மா வந்து நம்ம சுக்ருதம் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கு, சுவாமி கொடுத்துருக்கான். அதுவும் இந்த மாதிரி ஒரு பரம பாவனமான ஊரில் 184 வருஷங்கள்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? 1 வருஷம், 2 வருஷம் நடத்தலாம், 3 வருஷம் நடத்தலாம், 10 வருஷம் நடத்தலாம். இப்போ நாங்களே பெங்களூரில் உற்சவம் பண்ணிகிட்டு இருக்கோம், கோபாலகிருஷ்ண பாகவதர் ஜெயந்தி பண்ணிகிட்டு இருக்கோம். வர 20வது வருஷம் இந்த வருஷம் நடத்த முடியல எங்களால், 20th இயர் நடத்தணும், முடியல, நோ சான்ஸ். 20 வருஷம் நடத்த போதே நாங்கள் பா 20 வருஷம் வந்துட்டு அப்படிங்கிறோம், 180 நினச்சி பாருங்க, சான்ஸே இல்லை. அந்த ஆரம்பித்து வச்சவெல்லாம் அத்தனை டெடிக்கேஷனோடு அத்தனை ஸ்ரத்தையோடு ஆரம்பித்து வச்சுருக்கா, அந்த பகவான் அத்தனை சாநித்தியமாக இருந்து கிருபா பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் பண்ணிட்டு வரேன், நீங்கள்லாம் அத்தனை ஸ்ரத்தையாக இருந்து பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் சத்தியம். இது வந்து யார் இருந்தாலும் சரி யார் இல்லாட்டாலும் சரி நடக்குங்கிறது நமக்கு சத்தியமாக தெரிய வருது அந்த மூர்த்தியோட சைத்தன்யத்தில். ஆச்சு, இன்னொரு 16 வருஷம், 200வது வருஷம் இதே நம்ம கோலாகலமாக கொண்டாடணும்னு சுவாமிகிட்ட இப்போதே விண்ணப்ப வச்சுருவோம் இல்லையா? இன்றைக்கே அவர்கிட்ட போட்டுருவோம், அப்ளிகேஷன் போட்டுருவோமே. ஏன்னா இத்தனை கஷ்டத்தில் சுவாமி நடத்தின்றவன், 200வது வருஷம் ஜாம் ஜாம் ஜாம்னு இந்த மண்டபம் நிரம்பி நம்ம எல்லாரும் இன்றைக்கி இருக்கிறவா எல்லாரும் அதில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு, அது அவரோட டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்கிட்ட கொடுத்துட்டு வச்சுங்க, நமக்கு கவலை இல்லை, நம்ம தைரியமாக இருக்கலாம், நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துப்போம் சுவாமி. அதனால் அது நடத்தி கொடுத்து நம்ம 250, 300, 500, 1000 வருஷமாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் மனசாந்தியும் சத்சங்கத்தையும் நிறைய கொடுத்து எல்லா விதமான சேமத்தையும் கொடுத்து பகவான் காப்பாற்றணும் அப்படின்னு ராமச்சந்திர மூர்த்தியோட பாதார விந்தங்களை நமக்கு மட்டும் இல்லை இந்த லோகத்துக்கு ஃபுல்லாக எல்லாருக்குமா சேர்ந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். ராதே கிருஷ்ணன்.